என் நண்பர்கள் பார்க்குற எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்குற வெளியில் வந்து படம் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேன். எல்லா இடத்துங்களையும் லஞ்ச ஒழிப்பும் சாதி ஒழிப்பையும் பற்றி நம்ம பேச வேண்டிய இடம் தான் இது. அதனால் காவல்துறையில் இல்லைன்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. இப்போ நிறைய மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க பசங்க. உங்களுக்கு உங்கள் காலத்துலாம் எங்கேருந்த கஷ்டம் எங்களுக்கு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுவும் இன்னும் கொஞ்சம் மாறணுங்கிறது தான் எங்கள் நான் ஸ்டாப்பாக நாங்கள் ஷூட் பண்ணோம். 50 நாள் கண்டினியூவாக ஷூட்டிங் போனோம் இங்கே. அதுக்கான பிரச்சனை ரெண்டாவது அங்கே இருக்கிற க்ரௌட்ஸு 200, 300, 350 க்ரௌடு அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற பிரச்சனை எங்களுக்கு அங்கே இருந்துச்சு. நான் வச்ச முதல் நம்பிக்கை தமிழ் ஆடியன்ஸ் மேலே தான். இந்தியன் ஆடியன்ஸ்லேயே ஒரு கிளாஷ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான். எந்த சக்ஸஸையும் எந்த புதுமைகளையும் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. வணக்கம் சார். இந்த தானாக்கரன் திரைப்படம் வந்து ஒரு நார்மலான போலீஸ் திரைப்படமாக இல்லாமல் படம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களோட ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எப்படி இந்த கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் அந்த கேஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். பிரகதீஸ்வரன் ஒரு சித்தப்பா பண்ணியிருப்பார்ல. சித்தப்பாக்கெலாம் நான் 2014 அவரை கேட்டேன், நீங்கள் இந்த படத்தில் என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. முருகனை வந்து அதே டைமில் 2017 இந்த மாதிரி இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க நான் தேட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக இறுதி செய்யப்பட்டவர்கள் தான் நடிகர்கள் மட்டும்தான் இறுதி செய்யப்பட்டாங்க. பின்னால் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களுமே முன்னாலேருந்தே நான் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன் உள்ள. பொதுவாகவே பார்த்தோன்னா சார், மூவிஸில் பார்த்தோன்னா போலீஸ் அப்படின்றவங்களே வந்துட்டு ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். இந்த படத்துக்கான ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி நினச்சிங்களா? இந்த கதையை நான் சொல்லும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இது என்ன இப்படி இருக்குது? ஒரு தயாரிப்பாளர் கேட்டிருக்காங்க, என் நண்பர்கள் கேட்டிருக்காங்க, எல்லாருமே கேட்டாங்க. நான் வச்ச முதல் நம்பிக்கை தமிழ் ஆடியன்ஸ் மேலே தான். இந்தியன் ஆடியன்ஸ்லேயே ஒரு கிளாஷ் ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் தான். எந்த சக்ஸஸையும் எந்த புதுமைகளையும் பயங்கரமாக தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த வகையில் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு எடுத்த படம் தான் தானக்காரன். இன்றைக்கி அது நடந்திருக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி காவல்துறையில் இருந்திருக்கீங்க. இந்த படமும் வந்து ஒரு உண்மையான சம்பவத்தோட அடிப்படையில் தான் வந்து எடுத்திருக்கதா வந்து சொல்கிறீங்க. அப்போ இருக்க காவல்துறைக்கும் இப்போ இருக்க காவல்துறைக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்குது? இல்லை, நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ஒரு ஒரு இன்னும் ஜனநாயகத்தன்மையாக மாறணுங்கிறது தான் எங்கள் கருத்து. இதுக்கு முன்னால் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க, ஒரு ஒரு ஜனநாயகப்படுத்தணும், அவங்களுக்கான ஓய்வு, அவங்களோட குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான டைமு, அதே மாதிரி அவங்களுக்குள்ள யூனியன் பிரச்சனைகள், அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இங்கே இருக்கிற இன்டலெக்சுவல் பேசியிருக்காங்க, பத்திரிகையாளர் பேசியிருக்காங்க, அரசியல்வாதி பேசியிருக்காங்க. அதான் நானும் வந்து அது வந்து அவங்க பேசினதை நான் ஒரு திரைவடிவில் எடுத்து ஒரு டிபேட்டாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். பொதுவாகவே சார், இப்போ வந்துட்டு காவல் பயிற்சி பள்ளி அப்படின்னாலே வந்து அங்கே நிறைய சித்திரவதைகள்லாம் இருக்கும், நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் உண்மையிலே வந்து அதை நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஷூட்டிங்கில் நடந்த சிக்கல்கள்லாம் என்ன சார்? எங்களுக்கு எங்களுக்கு சிக்கலே அந்த வேலூர் வெயில் தான், அங்கே இருக்கிற வெயில். ரெண்டாவது என்ன, நான் ஸ்டாப்பாக நாங்கள் ஷூட் பண்ணோம். 50 நாள் கண்டினியூவாக ஷூட்டிங் போனோம் இங்கே. அதுக்கான பிரச்சனை ரெண்டாவது அங்கே இருக்கிற க்ரௌட்ஸு 200, 300, 350 க்ரௌடு அவங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற பிரச்சனை எங்களுக்கு அங்கே இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த கதையில் வந்து நிறைய சவாலான பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தானாக்கரன் திரைப்படத்தில் வந்துட்டு ஹீரோ விக்ரம் பிரபுக்கு ஈக்குவலான ஒரு ரோலில் தான் வந்துட்டு லால் சார் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஈஸ்வரமூர்த்தி கேரக்டருக்காக லால் சார் வந்து நீங்கள் எப்படி தயார்படுத்துனீங்க சார்? எப்படி வந்து விக்ரம் பிரபு சாரை நிர்வாகம் எடுத்தாங்களோ அதே மாதிரி லால் சாரோட சாய்ஸும் எஸ்ஆர் பிரபு சாரோட சாய்ஸ் தான். எப்படி இருக்கும் தமிழ் என்ற ஒரு இடம் கூப்பிட்டு கேட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னால் நான் லிஸ்ட்டில் சார் பேர் வச்சுருந்தேன், 5 பேர் கொடுக்கும்போது சார் பேர் அதில் இருந்துச்சு. அப்போ கூப்பிட்டு கேட்கணும், சார் எனக்கு டபுள் ஓகே சார் என்ன, சரி கதை சொல்லுங்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்க்குறேன். கதை சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கதை பிடிச்சதும் இல்லாமல் என்ன பண்ணார், ஒரு வாரத்தில் டேட் கொடுத்தாரு. அதான் இந்த கதையில் பெரிய விஷயம். 1 வீக்கில் போகலான்னா ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து இறங்கிட்டாரு. பொதுவாகவே ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தோனாலே வந்துட்டு அது நிறைய லொக்கேஷன்ஸில் வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஆனால் தானாக்கரன் திரைப்படம் வந்து மேக்ஸிமம் அந்த ஒரே லொக்கேஷன்லேயே தான் நம்ம ஷூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? கதை எழுதும்போது அந்த பயம் இருந்துச்சு. எழுதும்போது எனக்கு ஒன்றுமே தோணலை. ஆனால் எழுதி முடித்த பிறகு கதையாக சொன்ன பிறகு டக்குன்னு யோசிச்சு, இது ஒரே லொக்கேஷனில் இருக்க ஒரு முனட்ட சாருமே, இது போர் அடிச்சிருமே அப்படின்னு எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. அதை தாண்டி நான் ஒரு கதையாக சொல்லி முடிக்கும்போது சில பேர் சொன்னாங்க, இல்லை கதையில் ஒரு உயிர் இருக்குது, ஒரு பவர் இருக்குது, அடுத்தடுத்து என்னென்னு இருக்குது, அதனால் லொக்கேஷனை பற்றி யோசிக்க டைமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதையும் ப்ரொடியூசர் ஆலோசனை பண்ணாங்க. அதுக்குள்ளே அவங்களும் டிஸ்கஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலன்னு சொல்லி எடுத்து வந்து போட்டு காமிச்சு முடிக்கும்போது தான் என் நண்பர்கள் பார்க்குற எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்குற வெளியில் வந்து படம் நல்லா இருக்கான்னு கேட்க மாட்டேன். என்னடா அந்த லொக்கேஷன் ஒரே லொக்கேஷனில் போதே, உங்களுக்கு போர் அடிக்குதா அப்படி தான் கேட்பேன். அப்படி தோணவே இல்லை நண்பா, அப்படி இருக்குது எங்களுக்கு அப்படி தோணலை
அப்படின்ச்சு. லஞ்ச ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து சாதி மறுப்பு, இந்த மாதிரி படத்தில் வந்து அரசியல் சார்ந்த சில கருத்துக்களும் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லா இடத்துங்களையும் லஞ்ச ஒழிப்பும் சாதி ஒழிப்பையும் பற்றி நம்ம பேச வேண்டிய இடம் தான் இது. அதனால் காவல்துறையில் இல்லைன்னு யாரும் இங்கே சொல்ல முடியாது. காவல்துறையில் பணியாற்றிட்டு வந்த இருக்கிற எல்லாத்தையும் கேட்டாலும் அங்கேயும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் அங்கேயும் இதை நாங்கள் பேசியிருக்கோம். தானாக்காரன் திரைப்படமே பார்த்தோம்னா 1990களில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அப்போது வந்து அந்த காவல்துறை பயிற்சி பள்ளியில் இருந்த நடந்த விஷயத்துக்கும் இப்போயும் வந்துட்டு அதே மாதிரி தான் நடக்குதா, இல்லை என்ன வித்தியாசம் சார்? நான் வந்து 2002 பேட்ச்னா நான் வந்து எனக்கு முன்னால் இருந்தவங்கள்ட்ட நிறைய ரிசர்ச் பண்ணேன். இந்த படத்துக்காக அவங்கள்ட்ட பேசினேன். தொடர்ச்சியாக துறையில் இருக்கும்போதே நான் பேசினேன். வெளியில் வந்த பிறகு அவங்கள்ட்ட தொடர்பு வந்து பேசிகிட்டே இருந்தேன். இப்போ நிறைய மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க பசங்க. உங்கள் காலத்துலாம் எங்கே இருந்த கஷ்டம் எங்களுக்கு இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதுவும் இன்னும் கொஞ்சம் மாறணுங்கிறது தான் எங்கள் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.